This video is sponsored by Europe Study Center, Overseas Education Services. In the video, like pannunga, share pannunga, behind words ku subscribe pannunga. Irayana kodakam, Tamil makkalukum, Tamil manu kodakam. Na in the audio release, apra in the apra in the mari trailer release idala vandu edhukume na perusa poradilla, ungalukke theriyum, kaaranam onnume illa idhu. ஏன்னா நம்ம ஏதாவது சரி அதான் உங்களுக்கே தெரியுமே இப்போ ஆக்சுவலாக பேசுகிறோம்னா எந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பேசுறது தெரில. முதல்ல இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு. என்னென்னா விவேக் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மீட் பண்ணணுன்னாரு. நான் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்கண்ணே, இல்லை இல்லை நேரில் தான் வரணும். சரின்ட்டு வந்து ஒரு படத்தோட இதை நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். நான் தான் அந்த படத்தில் நான் நினச்சேன் சரி ஏதோ ஹீரோவாக நடிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியும் அது எல்லாமே சின்ன பசங்க நடிக்கிற ஒரு படம், அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு டேலண்ட் உள்ள பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு வந்து அவர் இதுவாக பண்ணுறாருன்னு. அவருடைய படத்துக்கு, அவர் ஹீரோவாக நடிக்கிற படத்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். அவர் இந்த படத்தில் ஹீரோ இல்லை, சின்ன பசங்களை ஹீரோவாக்கி அந்த ஹீரோக்கு பின்னாடி நான் நிற்கிறேன்ற உங்களுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டாருன்றதுக்கு தான் முதல்ல நான் இன்றைக்கி இங்கே வந்தேன். ஏன்னா ஒருத்தங்களை நம்ம பார்த்து வியக்கிறதுன்றது வேறு, விவேகானந்தர் அவர் சொன்ன பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது நான் இவருக்கு எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை, அதை நம்ம நடைமுறையில் செய்கிறோமான்றங்கிறது தான் முக்கியம். அதை வந்து விவேகண்ணன் செய்கிறாருன்றது தான் மிகப்பெரிய விஷயம். உண்மையிலே வந்து இன்றைக்கி இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் அந்த ஒரு படத்தில் ஹீரோ நடித்தாருன்னு. அவர் வந்து ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சிட்ருக்காரு, அந்த ப்ரொடியூசர் என்னை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த படத்தில் நான் வந்து ஒரு காமெடினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ அதை நான் பண்ணும்போது விவேக் சார் அன்றைக்கி வந்து பீக், அதாவது அவர் தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் விவேக் சார் வச்சு தான் எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லை சார் இந்த கதையிலேருந்து அது காலேஜ் இதுவாக வருது நீங்கள், இல்லை இல்லை நான் அவர் இன்றைக்கி அவர் தான் பீக்கில் இருக்காரு நான் வந்து அவர் சொன்னேன். எனக்கு அப்போ ரொம்ப மனசு வருத்தமாகிடுச்சு, ரொம்ப ஒரு புது. அன்னைக்கு மட்டும் விவேக் சார், நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு என்ன வச்சு எடுக்காமல் நீ வந்து யாரோ ஒரு இது பண்ணியான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி அந்த காமெடியன் இந்த இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ஆனால் அந்த காமெடியின் வருவானா இல்லையான்னு எந்த ஒரு ஈகவும் எடுத்துக்காமல் அந்த பையன் ஒரு டேரக்டராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டையும் ஒரு இதுவாக நான் வச்சுருக்கேனே அதனால் இது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு எனக்கு அந்த ஃப்ரீடத்தை அன்றைக்கி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி சந்தானம்ன்றவர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கார். இது நான் என்றைக்குமே சொன்னதில்லை. இப்போ ஏன்னா இன்றைக்கி எதுக்கு இது சொல்கிறோன்னு எனக்கு தோணுச்சுன்னா, வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வேணால் போகலாம். இன்றைக்கி வெற்றின்றது என்னன்றதே பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனவங்க வந்து இது பண்ணுறது. ஸோ முதல்ல விவேக் சாருக்கு என்னுடைய நன்றி. ரெண்டாவது இந்த படத்தில் வந்துல நடித்த அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு போய் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அளவே பண்ண மாட்டாங்க. என்னன்னா தாய் தகப்பனுக்கு வந்து எப்பவுமே எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னா, அன்பு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் தான் பிள்ளை இப்படி வரணும், தான் பிள்ளை அப்படி வரணும், தான் பிள்ளை இப்படி வந்துடணும்னு நினைப்பாங்க. ஆனால் தான் பிள்ளைக்கு இப்படி தான் வரணுன்றத நிறையா தகப்பன் அப்பா அம்மா நினைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க நினைக்கிறத நடத்தி கொடுக்கணும்னு நினச்சி அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நடிக்க விட்ட அந்த தாய் தகப்பனுக்கு பெரிய கிளாப்ஸ் ஒன்று நம்ம கொடுத்தே ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சூப்பர் சிங்கருன்ற ஒரு ஷோ இல்லைன்னா இன்றைக்கி பல பிள்ளைங்க பாட்டே பாட முடியாது. வீட்டில் செவில் மேலே படிக்காமல் பாட்டாக பாடிட்டுருக்காரு. நாளைக்கு ஒருவேளை அட்லீஸ்ட் அந்த சூப்பர் சிங்கர்லேயே தான் அந்த குழந்தை வந்துடும் தான் இன்றைக்கி பல பேர் பேரண்ட்ஸ் இது பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் இந்த மேடையில் இங்கே உங்கள் முன்னாடியெலாம் நான் நிற்கிறேன்னா அதுக்கு உண்மையிலேயே முழு காரணம் யாருன்னா அந்த இறைவன், அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் தான். இல்லைன்னா எனக்கு இங்கே இந்த மேடையே கிடையாது. அந்த நேரத்தில் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து அவங்க பார்த்து எனக்கு இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த மேட்ரு ஆக்சுவலாக வந்து
ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்கணும்னு ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா இந்த பசங்க சம்மந்தப்பட்டதுனால எனக்கு இதில் வந்து ஒரே ஒரு ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன். ஸ்கூலுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகளை அனுப்புகிறோம். நானும் ஸ்கூலில் போய் படித்தவன் தான், எல்லோரும் படிச்சிருக்கீங்க, உங்கள் எல்லாரோட குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பிள்ளை என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்க. அந்த புரிஞ்ச மூணு பேர் கை தட்டிட்டீங்க. இப்போ சில பேருக்கு புரிஞ்சிருக்கு, மொத்தமாக புரிகிற மாதிரி இப்போ சொல்கிறேன். ஸ்கூலுக்கு எதுக்கு நம்ம ஒரு குழந்தை அனுப்புகிறோம்? யார் வேணும் சொல்லுவோம்? படிக்க, படிக்கவா கற்றுக்கவா? படித்தா தான் கற்றுக்க முடியும். சரி, படிக்கவோ கற்றுக்கவோ. இப்போது படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஒரு பிள்ளையை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை எப்படியாவது கற்றுக்கணும். ஏன் கற்றுக்கணும்னா, அப்படி படித்து அவன் ஒழுங்காக கற்றுக்கிட்டானா தான் ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும் ஒரு காலேஜில். அப்படி ஒரு நல்ல சீட்டு கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு கிடைக்கும். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அவன் நல்லபடியாக வாழ்ந்துருவான். இதானே எல்லா எல்லா தகப்பனுடைய சந்தோஷமும் ஆசையும். ஆனால் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும். ஆனால் ஸ்கூலில் என்ன நடக்குது தெரியுமா? எல்லா பிள்ளையும் படித்தாங்களா கற்றுக்கிட்டாங்களான்றது ஸ்கூலில் யாரும் பார்க்குறதே கிடையாது. எந்த புள்ள ஃபஸ்ட்டு சொன்னான்றதை மட்டும்தாங்க எல்லா ஸ்கூல்லையும் பார்க்குறாங்க. முதல்ல அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, அதை நீங்கள் கற்றுக்கோங்க. 4+4=8 எல்லா குழந்தையும் கற்றுக்கிச்சா, கரெக்டாக போட்டுச்சான்னு எந்தாவது ஒரு ஸ்கூல் காட்டுங்க. 4+4 போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு யாருன்னு தாங்க எல்லா ஸ்கூல்லையும் கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்குற இடத்துல யாருங்க இருக்காங்க? அவங்களுக்கு தெரியணுங்க யார் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்கன்னு. யாருக்கோ தெரிய வேண்டியதற்காக நம்ம குழந்தைய கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம். ஸ்கூலுன்றது நீ பெரியாளா நான் பெரியாளா, இவன் ஃபஸ்ட்டு போட்டானா சம்மு நான் ஃபஸ்ட்டு போட்டேனான்றதுக்கு ஸ்கூல் கிடையாதுங்க. ஸ்கூலுன்றது எல்லா குழந்தையும் கற்றுக்குச்சா அப்படின்றத பார்க்கறதுக்கு தாங்க ஸ்கூலு. அப்படி ஒரு ஸ்கூல் இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேங்க, 4+4 × 3+3 = சம் இருக்குன்னு வச்சுப்போம். என்ன பண்ணும் நீங்கள்? 4+4 × 3+3 = போது டப்புன்னு ஒரு பையன் யோசிப்பான், 4+4 × 3 போட்டுருணுமா இல்லை 3+3 ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ட்டு பண்ணணுமான்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு பக்கத்து பையன்கிட்ட, டே இது கரெக்டாடான்னு கேட்கும்போது இல்லை அவன், ஏய் என்னை பார்த்து காப்பிடிக்காத, மிஸ்கிட்ட சொல்லிட்டு வேணுமா? ஏண்டா ஸ்கூல்லையே இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படணும்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பிள்ளைய சொல்லி கொடுக்க நம்மளே கொண்டு போய் சேர்க்குறோமேடா. அவன் நாளைக்கு எப்படா வந்து நல்லவனை வளருவான்? எந்த புள்ள ஃபஸ்ட்டு சொல்லிச்சு உடனே அந்த டீச்சர் இதான் ஹைலைட். இதில் உடனே மேம் எனக்கு டவுட், நீ செடப் பிளடி ஃபெலோ, டான்ஸ் ஆடிட்டு வெளியில் சுற்றிட்டு இருக்க போய் நீ சொல்லுப்பா. யார் அந்த பக்கத்தில் மறைச்சான் பாருங்க அவனை. மேம் என்னை பார்த்து காப்பிடிக்க நினச்சான் மேம். ஆனால் அந்த பையன் கேட்குறான், இல்லை மேம் அந்த 4+4 × 3+3 நீ பேசாத, இங்கே வா, காதை பிடிச்சி திருவி வெளியில் கொண்டு போய் முட்டி போடுவாங்க. முட்டி போடு, டான்ஸு பாட்டு, அந்த பிள்ளை எவ்வளோ ஒழுங்காக படிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மேட்ச் வருமா? அப்படி காதை திருவப்பட்டு முட்டி போட்ட பையன் தான் இந்த சிலம்பரசு. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது ஆனால் என்னை வரவிடாமல் சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்கள். ஆனால் எனக்கு ஆடவும் வராது, பாடவும் வராது, நடிக்கவும் வராது, ஆனால் என் பிள்ளைக்கு வரும் நம்பி சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்சேன் என் தகப்பன். ஸோ பேரண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றது தயவு செஞ்சதை புரிஞ்சுட்டு பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்கே இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபஸ்ட்டு காட்டவே நீ முடியாதுன்றது தான் இன்னைக்கு இங்கே பிரச்சனையே. அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் லேட்டாக புரியும் பரவாயில்ல, அதுக்காக தான் சொல்கிறேன், தாய் தகப்பனான நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கலாம். ஏன்னா அவனோட திறமையோடு அவன் வந்ததுக்கு அப்புறமா தட்டி விடுறதுக்கு 1000 பேர் இருக்காங்கங்க. அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அதை மதிங்கன்னு கேட்கும்போது அவனை தட்டி கொடுக்கறதுக்கு தாய் தகப்பன் முதல்ல நீங்கள் தாங்க இருக்கீங்க, வேறு யாருமே கிடையாதுங்க அவனுக்கு.
அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே. ஸோ எனக்கு கிடைச்ச அந்த தாய் தகப்பன் மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு. ஏன் நான் இந்த பையன் சொல்கிறேன்னா, அவங்க அப்பா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என் பிள்ளைய எப்படியாவது பெரியால் ஆக்கிடணும்னு அந்த படம் எடுத்தேன்னு அவங்க அப்பா சொல்லலை. என் புள்ள பாக்ஸிங் நல்லா பண்ணுவான், அவனை எப்படியாவது இந்த படத்தில் நடிக்க வச்சு அந்த பாக்ஸிங் திறமையை வெளில காட்டிடணும்னு அவங்க அப்பா சொன்னார். அதுதான் உண்மையான ஒரு தகப்பன். அப்படி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்காகவே இந்த புள்ள கண்டிப்பாக நல்லா வருவேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. This video is sponsored by Europe Study Center, Overseas Education Services.